அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில்லை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த இணையதள திருப்பலியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அரசியல் பலகு. ஒரு கதவு நன்றாக செயல்பட வேண்டும் அல்லது இயங்க வேண்டுமென்றால் அதற்கு விசாரி என்பது மிக முக்கியமானது. விசாரின்னு என்னென்னு தெரியல, கதவையும் கட்டளையையும் சேர்க்கக்கூடியதான் விசாரி அப்படின்னு சொல்லுவோம். எப்பொழுது இந்த கதவானது அந்த விசாரியுடன் மிக நன்றாக ஒழுங்காக பொருத்தப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது தான் அந்த கதவானது ஒழுங்காக செயல்பட முடியும். நம்மிலே பலரும் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்பதை பெயரளவிலே மட்டும் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லது நான் கிறிஸ்தவன் என்பதை ஒரு பெருமையாக அல்லது ஒரு அந்தஸ்தாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவன் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், இயேசுடைய சீடர்களும் அவரை பின்பற்றியவர்களும் அவருடைய வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்ப கிறிஸ்தவர்கள் என முதல் முறையாக அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவன் என்பது ஒரு வாழ்க்கை முறை என்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. நம்மிலே பலரும் அரசியல் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும். உலக அரசியலாக இருக்கலாம் அல்லது நாட்டு அரசியலாக இருக்கலாம், இவை இல்லாமல் என்னால் வாழ்ந்துவிட முடியும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையுடன், குறுகிய வட்டத்திற்குள், நான் எனது குடும்பம் என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள், இந்த உலகம் எனது வாழ்வையும் எனது குடும்பத்தையும், இந்த உலக அரசியல் எனது வாழ்வையும் எனது குடும்பத்தையும் பாதிக்காது என்ற ஒரு சிந்தனையோடு வாழ முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் ஒவ்வொருவருடைய தனி மனித வாழ்வும் ஒவ்வொரு குடும்பத்துடைய வாழ்வும் உலக அரசியலால் நாட்டு அரசியலால் பாதிக்கப்படுகிறது அல்லது உறுதி செய்யப்படுகிறது அல்லது முடிவெடுக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அகில உலகமும் பணக்காரர்களுக்காக முதலாளிகளுக்காக உதவி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அல்லது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய ஆடுகளாக, அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்ட அல்லது நன்றாக இணைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக, நலிந்தவர்களுக்காக வாழ நம்மை அழைக்கின்றார். அதற்கான மனபலமும் உடல் பலமும் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் அனுப்பி வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 19 முதல் 26 முடிய.
அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா சைப்ரசு அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்காவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கர்களை அணுகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்ததால் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு அவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் உள்ளவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருண் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பொருள் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தார்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்காவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று நாம் தியானிக்க வேண்டிய திருப்பாடல் 87. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி வசனம், பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலையின் மீது அமைந்துள்ளது. யாக்கோவின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர் தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னததாமே அதை நிலைநாட்டி உள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன.
எனக்கு அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓமான்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாழ்ச்சி உமக்கே யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 22 முதல் 30 முடிய அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வு அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்தும் யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பு மக்களே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நனைத்த நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து திருப்பலை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேர் இன்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை என்று மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்
எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசம் மிகுந்த ஆயர் நசுரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தளம் எதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவை நாதர் வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்கும் நல்ல ஆயனாக இருக்கின்றார். அந்த ஆயனுடைய மந்தைகளாக உரிமையோடு அவர் கற்றுத்தந்த ஜபத்தை இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீதியின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடனை காத்து என நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன். உருவாக்கும் போதும் தன் பணியாற்றும் மழை பொன்றை எனக்குள்ளே கனலாக்கினாய். லாலா வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வில் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் அது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.